Hello friends, in the Photoshop tutorial, we will create fireworks animated. First, open a new document. Open. Next, brush tool select. Soft brush select. Brush size adjust. Foreground color, different color select. Now, orange color select. Just click. அடுத்தது கலரை மாத்திட்டு வேற கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி கிளிக் பண்ணிக்கலாம் சோ இப்படி டிஃபரண்ட் கலர்ல செலக்ட் பண்ணிட்டு இத அப்படியே ஃபில் பண்ணிருங்க நீங்க பிரஷ் சைஸையும் வேணா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் நான் இப்ப க்ளோஸ் பண்ணிறேன் நான் ஏற்கனவே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் அதை ஓபன் பண்றேன் பாருங்க இந்த மாதிரி நம்ம எல்லா கலர்ஸ்லயும் அப்ளை பண்ணி Multicolor la create panikla and the background. Ipo or new layer create panita. Ida vandu black color la fill panla. Ipo in the layer control plus J press pani or 3-4 times vandu duplicate layer kondu varaporen. So ipdi duplicate layer evlo times venum all times ring kondu vandukonga. Top layer side பண்ணிக்கலாம் ஒரு layer மட்டும் இருக்கட்டும் layer 1 select பண்ணிக்கலாம் brush tool select பண்ணிக்கோங்க நான் இங்க வந்து firework brushes select பண்றேன் net ல இருந்து download பண்ண கிடைக்கும் இந்த brushes இத download பண்ணி install பண்ணிக்கோங்க so இத select பண்ணிட்டு brush size வந்து adjust பண்ணிக்கலாம் இப்படி adjust பண்ண பிறகு நீங்க எங்க எங்க தேவையோ அங்க apply பண்ணிக்கோங்க இந்த மாதிரி apply பண்ணிக்கோங்க இப்போ next layer select பண்ணிக்கோங்க கீழர்க்கர் லேயர் வந்து நம்ம ஹைட் பண்ணிக்கலாம் இங்க எரேசர் டூல் செலக்ட் பண்ணிட்டு வேற டிசைன் செலக்ட் பண்ணிக்கோங்க பிரஷ் சைஸ் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இப்படி அப்ளை பண்ணிக்கோங்க அதே மாதிரி அடுத்த லேயர் செலக்ட் பண்ணுங்க கீழர்க்கர் லேயர் ஹைட் பண்ணிக்கோங்க வேற டிசைன் செலக்ட் பண்ணிக்கோங்க இதே மாதிரி எல்லா லேயர்லயும் நீங்க அப்ளை பண்ணுங்க இப்போ எல்லா லேயரையும் ஹைட் பண்ணிக்கலாம் இந்த லேயர் 1 மட்டும் நம்ம அன்ஹைட் பண்ணிக்கலாம் விண்டோல போய் டைம்லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க இப்போ விண்டோல போய் டைம்லைன் கொடுத்துட்டு கிரியேட் ஃப்ரேம் அனிமேஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஆட் ஆயிருக்கும் டூப்ளிகேட் ஃப்ரேம் கொடுத்துட்டு செகண்ட் ஃப்ரேம் ஆட் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் ஹைட் பண்ணிக்கலாம் அதே மாதிரி நீங்க எல்லா ஃப்ரேமையும் நீங்க ஆட் பண்ணிக்கோங்க Add பண்ணும்போது கீழ இருக்கிற ஃப்ரேம் வந்து ஹைட் பண்ணிருங்க சோ இந்த மாதிரி உங்களுக்கு கிடைச்சிருக்கும் இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிட்டு ப்ளே பண்ணி காமிக்கிறேன் இங்க forever னு கொடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாதிரி உங்களுக்கு அனிமேட் ஆயிருக்கும் இப்போ இத ஸ்லோவா வேணா ஸ்லோ கொடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் கொடுத்தது நோ டியிலே இது வந்து ஸ்லோவா வேணும்னு நினைச்சீங்கன்னா எல்லா ஃப்ரேமையும் செலக்ட் பண்ணிட்டு டைம் வந்து 0.2 கொடுத்தா கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் பாருங்க இந்த மாதிரி அனிமேட் ஆயிருக்கும் 0.5 கொடுத்தீங்கன்னா இன்னுமே கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் இப்போ இதுல இன்னொரு மெத்தட் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மெத்தட்ல வந்து நம்ம ஃபயர் வர்க் பிரஷஸ் யூஸ் பண்ணோம் இந்த மெத்தட்ல பாத்தீங்கன்னா நீங்க இமேजेस யூஸ் பண்ணி பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க அதை வந்து black color la fill panna foreground color vandu black ah vechittu neenga alt delete press panna black color la fill a irukum ipa idhula vandu na firework images add panna poren one by one add panna poren idha na vandu select all edit copy edit paste kuduthukuren idha move panni எங்க இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அந்த பக்கம் வச்சுக்கோங்க
அடுத்த இமேஜ் செலக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி எல்லா இமேஜஸையும் காப்பி பேஸ்ட் கொடுத்துருங்க. நீங்கள் சைஸ் கூட அட்ஜஸ்ட் பண்ணுறேன்னா அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் நீங்கள் டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறனா டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நீங்கள் எல்லா லேயரையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. லேயர் மோடு ஸ்க்ரீன் கொடுத்துக்கலாம். உங்களுக்கு அந்த இமேஜுக்கு பின்னாடி வந்து பிளாக் கலர் பார்டர் தெரியாமல் இருக்கிறதுக்காக நீங்கள் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. இப்போது எல்லா லேயரையும் ஹைட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லேயர் மட்டும் வச்சுக்கலாம். விண்டோவில் போய் டைம்லைன் செலக்ட் பண்ணிக்கோங்க. க்ரியேட் ஃப்ரேம் அனிமேஷன் கொடுங்க. இப்போ இந்த ஃபஸ்ட் ஃப்ரேம் ஆட் ஆகிருக்கும். டூப்ளிகேட் ஃப்ரேம் கொடுத்துட்டு செகண்ட் ஃப்ரேம் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஹைட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எல்லா லேயருக்கும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஆட் பண்ணிட்டோம். இப்போ ஃபஸ்ட் ஃப்ரேம் செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ளே பண்ணி காமிக்கிறேன். இங்கே ஒன்ஸுங்கிறத ஃபார் எவர்னு கொடுத்துருங்க. பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு அனிமேட் ஆகிருக்கும். இப்போ டைம் அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஃப்ரேமில் வந்து 0.2 ஆர் 0.5 கொடுத்துக்கோங்க. 0.2 கொடுத்துருக்கேன் நான். பாருங்கள் இந்த மாதிரி அனிமேஷன் வந்து க்ரியேட் ஆகிருக்கும். இதில் இன்னொரு மெத்தட் நம்ம பார்க்கலாம். நம்ம இதில் வந்து எரேசர் டூலுக்கு பதிலாக ப்ரஷ் டூல் யூஸ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு நியூ டாக்குமெண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நம்ம பிளாக் கலரில் ஃபில் பண்ணிக்கலாம். அடுத்தது இந்த லேயரை ஒரு 3-4 டூப்ளிகேட் லேயர்ஸ் கொண்டு வரலாம். கண்ட்ரோல் ப்ளஸ் ஜே ப்ரெஸ் பண்ணி இப்போ ப்ரஷ் டூல் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபயர் ஒர்க் ப்ரஷ் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் கலர் தான் கிடைக்கும். இப்போ ஃபோர் கிரவுண்ட் கலரை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் லேயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. மற்ற லேயரெல்லாம் ஹைட் பண்ணிக்கலாம். ப்ரஷ் சைஸை சின்னது பண்ணிக்கிறேன். பாருங்கள் இந்த மாதிரி சிங்கிள் கலரில் இருக்கும் உங்களுக்கு. அடுத்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் ஒன் ஹைட் பண்ணிக்கலாம். வேறு டிசைன் செலக்ட் பண்ணிக்கிறேன். வேறு கலர் செலக்ட் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். எகெயின் வேறு கலர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்த லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க. கீழே இருக்கிற லேயர் ஹைட் பண்ணிக்கலாம். நம்ம வேறு டிசைன் செலக்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்களுக்கு எவ்வளோ லேயர்ஸ் வேணுமோ அவ்வளோ லேயர்ஸ் கொடுத்துக்கலாம்.
வேறு வேறு டிசைனில் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ மற்ற மெத்தட்க்கு பண்ண மாதிரியே நம்ம டைம் லைன் செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட் லேயர் மட்டும் வச்சுட்டு க்ரியேட் ஃப்ரேம் அனிமேஷன் கொடுத்துடலாம். டூப்ளிகேட் லேயர் கொடுங்க, அடுத்த லேயர் செலக்ட் பண்ணிக்கோங்க, கீழே இருக்கிறத ஹைட் பண்ணிக்கோங்க. அடுத்த லேயர் செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கிறத ஹைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இதில் டைம் செட் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபார் அவர் கொடுக்குறேன் பாருங்கள், இந்த மாதிரி உங்களுக்கு ஆயிருக்கும். டைம் செட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஸ்லோவாக வேணால் ஸ்லோவாக கொடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்லோவாக இருக்கும். இப்போ நிறைய டியூட்டோரியலில் வந்து நான் எப்படி இதை சேவ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். ஃபைலில் போய் எக்ஸ்போர்ட், ரெண்டர் வீடியோ கொடுத்து சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபோட்டோஷாப் டியூட்டோரியலில் நம்ம அனிமேட்டட் ஃபயர் ஒர்க் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். இந்த டியூட்டோரியல் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.